Hi viewers, இனிக்கு ஆழ்வா கிச்சன்ல தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் பண்றதுக்கு நான் 1 கிலோ நாட்டு தக்காளி எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா பழம் நல்லா பழுத்து இருக்கணும். தக்காளி காய் எதுமே யூஸ் பண்ண கூடாது. ஏனா பழம் யூஸ் பண்ணா மட்டும் தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. நாலா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏனா நாம இத வந்து வேக தான் போட போறோம். இந்த மாதிரி நாலா கட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். கட் பண்ண தக்காளி 10 வரமிளகாய், 10 பல் பூண்டு, நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தய பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத் தூள், கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. பேன் ஸ்டவ்ல வச்சிட்டு கட் பண்ண தக்காளியை போடுறோம். அதோட வரமிளகாய், பூண்டு, அப்புறம் புளி இது எல்லாத்தையும் போட்டுக்கறோம். இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைல பாதி கருவேப்பிலை நீங்க இதல போட்டுருங்க. உப்பு போட்டீங்கனா தக்காளி ரொம்ப ஃபாஸ்டாவே வேகும். இத நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இத ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நீங்க மூடி வச்சிருங்க. ஏனா பூண்டு, புளி, வத்தல் எல்லாமே வேகணும். தக்காளி எல்லாமே சேர்ந்து வேகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க இத ஓபன் பண்ணி பாத்தீங்கனா பாத்தீங்களா தக்காளியில இருந்து தண்ணி எல்லாம் வெளிய வந்துருச்சு. இந்த தண்ணி வந்து நமக்கு இந்த பூண்டு, புளி, அப்புறம் நம்ம வத்தல் எல்லாமே வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இத 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க கிளறி விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே இத பண்ணுங்க. இப்போ இந்த தக்காளி ஊறுகாய்க்கு நான் கொஞ்சம் ருசியை கூட்டிறதுக்காக கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுவும் போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ருசி அதிகமாகவே இருக்கும். இப்போ பாருங்க, இது இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சுட்டு இதில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நான் ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வைக்கிறேன். இதை ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்ல போட்டு நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இத இதோ இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ்ல நம்ம பாத்திரத்தை வைக்கிறோம். பாத்திரம் சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் ஊத்துறோம். இது செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு எண்ணெய் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஊறுகாய் வந்து 6 மாசம் முடிய கெட்டு போகாம இருக்கும். இப்ப 1/2 ஸ்பூன் நம்ம கடுகு போடுறோம். அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ஓரளவு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூனும் நீங்க இது வெந்தயத்தை பவுடர் பண்ணி போடுங்க. அப்படின்னா வாயில தென்படாது. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. கருவேப்பிலை மீத இருக்கிற கருவேப்பிலையும் அதுல போட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி அந்த கிரேவியை இது உள்ள போடுறோம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சரியா இருக்குது. பாத்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சிருந்திருக்கணும். இப்ப கப்ல இருக்கிற எல்லாத்தையுமே அதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கைவிடாம இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லயே பண்ணுங்க.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இதில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு நமக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் மீதி இருக்கிற சூட்லயே அது கரெக்டா இருக்கும் எண்ணெய் ஃபுல்லா பிரிஞ்சு வந்திருச்சு இப்ப தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு பாத்தீங்களா கலர் பாத்தீங்களா முதல்ல இருந்த கலருக்கும் இதுக்கும் நல்லவே வித்தியாசம் தெரியுது இதோ இந்த அளவுக்கு நமக்கு பதம் கரெக்டா வரணும் இது நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சி 6 மாசம் முடிய யூஸ் பண்ணலாம் இந்த தக்காளி ஊறுகாவை நீங்க இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் தயிர் சாதம் ரசம் சாதம் எது கூடனாலும் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க வீட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆல்வா கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி